बिस्मिल्लाह रहमान रहीम। अस्सलाम अलैकुम व रहमतुल्लाहि व बरकातहू। गणियम நிறைந்த பெரியவர்களே சகோதரர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு 8000க்கும் அதிகமான பள்ளிவாசல்கள், 150 அரபு கல்லூரிகள், ஆயிரக்கணக்கான மக்தப் மதரசாக்கள், நூற்றுக்கணக்கான நிஸ்வான் மதரசாக்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய தொண்டு நிறுவனங்கள் சேவைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் வாரி வழங்கிய அந்த கொடை வள்ளல்கள் தான். அவர்களின் அந்த கொடைத்தன்மையின் மூலமாகத்தான் இன்றைக்கு இத்தனை நிர்வாகங்கள் நிறுவனங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத் சதக்கா நன்கொடைகள் மூலமாக இன்றைக்கு இத்தனை நிறுவனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல, ரப்புல் ஆலமீன் வாரி வழங்கிய அத்துணை பெருமக்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பான நல்ல கூலியை வழங்க வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் உஷாராகவும் இருக்க வேண்டும். இதுபோன்று பள்ளிவாசல் மற்றும் மதரசா, நிஸ்வான், மக்தப் என்கின்ற பெயர்களை சொல்லி போலியாக வசூல் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் ஒரிஜினல் தபால்களை போன்று லெட்டர் பீடு அடித்து வைத்திருக்கிறார்கள், பில்புக் அடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்ற வருடம் நீங்கள் இவ்வளோ கொடுத்திருக்கிறீர்கள், இதுபோன்று இந்த வருடம் தாருங்கள் என்று அவர்களாகவே எழுதி வைத்து கொண்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இதுபோன்ற ஒரு பெரிய கும்பலை, போலியாக வசூல் செய்யக்கூடிய ஒரு பெரிய கும்பலை திருச்சியிலே ஜமாத்துல்மா சபையினுடைய உலமா பெருமக்கள் பிடித்து அவரிடத்தில் விசாரித்த போது அவர்கள் பரவலாக வசூல் செய்வது, இரவில் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அதை பங்கு வைத்துக் கொள்வது, மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை அவர்கள் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். பின்பு அவர்களை அதட்டி மிரட்டி காவல்துறையில் ஒப்படைத்த செய்திகள் எல்லாம் இங்கே நடந்தது. எனவே தான் ஜமாத்துல்மா சபை உங்களுக்கு இது விஷயமாக நல்ல ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. அதாவது, யார் உங்களிடத்தில் நன்கொடைகளை கேட்டு வருகிறார்களோ, அவரிடத்தில் எந்த ஊரிலிருந்து வருகிறார்களோ, அந்த ஊர் ஜமாத்துல்மா சபையினுடைய தபால் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். அதற்கடுத்து எந்த ஊருக்கு அவர்கள் வந்திருக்கிறார்களோ, அந்த மாவட்டத்தினுடைய ஜமாத்துல்மா சபையினுடைய தபால் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜமாத்துல்மா சபை இதை ஒரு முறைப்படுத்தி இருக்கிறது, தபால் கொடுப்பதற்குண்டான முறைப்படுத்தியிருக்கிறது. உண்மைதானா, நடக்கிறதா என்பதை அவர்கள் தீர விசாரித்து பின்பு தான் அவர்கள் தபால் கொடுக்கிறார்கள். இது வந்து சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல பலனையும் தருகிறோம் என்கின்ற அடிப்படையில் இந்த வழிகாட்டுதலை நாம் உங்களுக்கு தருகிறோம். எனவே தான் உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, நீங்கள் உங்களிடத்தில் வசூலுக்கு வருபோரிடம் அவர்கள் என்ன ஆதாரத்தை காட்டினாலும் சரி, ஜமாத்துல்மா சபையினுடைய தபால் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய பகுதியினுடைய இமாமிடத்தில் அவர் இந்த மதரசா சம்பந்தமாக, அந்த நபர் சம்பந்தமாக விசாரித்து விட்டு நீங்கள் வழங்குங்கள். அது உங்களுடைய காசு சரியான இடத்திற்கு போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காக இதை சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்காக வேண்டியோ, ஒரு மதரசாவுடைய கட்டிடத்தை கட்டி கொடுப்பதற்காக வேண்டியோ இதுபோன்று பெரிய அளவில் நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால், முதலில் அந்த இடம், அந்த சொத்து யாருடைய பேரில் இருக்கிறது, தனி நபருடைய பெயரில் இருக்கிறதா அல்லது மதரசாவுக்கு பள்ளிவாசலுக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும். இதுபோன்று இன்றைக்கு நிறைய சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் நான் அதை கட்டுகிறேன், இதை கட்டுகிறேன், இதை நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன் என்று சொல்லி கட்டிடத்தை யாரோ தனவந்தர்கள் கட்டி கொடுத்து விடுகிறார்கள், அதற்கு அல்லது சொத்துக்களை வாங்கி விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய வாரிசுகள் அதை தனது சொத்தாக பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய நிலைகளெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே நடந்து கொண்டிருப்பதினால் இதை நாம் சொல்கிறோம். நீங்கள் விழிப்புணர்வோடு எண்கள். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன், நம் எல்லோருக்கும் நல்லொருள் புரிவானாக. வாரி வழங்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் இம்மையில் மறுமையிலும் சிறப்பாக நல்குறி வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.